ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் ஸ்டடிஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக் இன் ஜியாகபி அப்படின்னு நான் சொல்லலாம் தட் இஸ் ஐஸ்வெஸ்ட் அசி ஸோ சிம்பிளாக ஐசோஸ்டாசி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா எ ஸ்டேட் ஆஃப் பீங் இன் பேலன்ஸ் ஆர் மெயின்டைனிங் நியூக்ளூபிரியம் அப்பான் த எத்து கிரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மௌண்டெயின்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா மௌன்டைன்ஸோடைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் இருக்கும் டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோடைய மினரல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இவ்வளோ வேரியேஷன் இருக்கும்போது எப்படி வந்து எர்த்து கிரஸ்ட் அதெல்லாம் ஒரு பேலன்சிங்காக கொண்டு போகுது அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம்

டு த அப்சர்வ் கிராவிட்டி வேல்யூஸை ஸோ இதான் வந்து எடுத்துல வந்து எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதை எப்படி எடுத்து வந்து கொண்டு போகுது ஒரு ஈக்குல பிரியமாக எப்படி கொண்டு போகுது பேலன்ஸ் பண்ணது ஸோ அப்படிங்கிறதான் இந்த லெசனை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் வந்து ஐசோஸ்டாசி ஸோ அதுக்கு ரெண்டு தியரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம் ஸோ தியரி ஆஃப் ஐசோஸ்டாசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு மெயின் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது டு அட்டைன் அ ஈக்ளபிரியம் பொசிஷன் ஓவர் த எர்த்து ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஃபோர்ஸ் அப்படின்னா பியான்சி ஃபோர்ஸ் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஸோ பியான்சி ஃபோர்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் த லைட்டர் ஒன்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகும் அந்த டென்சர் ஒன்ஸ் வந்து டவுன்வேர்ட் ஆயிரும் ஸோ அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி த டூ பாடிஸ் ஸோ இங்கே வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எதை சொல்கிறாங்க கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து எதில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா எத்து கிரஸ்ட் அந்த மேண்டில் பிட்வீன் த எர்த்து கிரஸ்ட் மேண்டில் என்ன என்னாகுது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஸோ தட் ஒன்னோட ஒன்று என்னாகுது அப்படின்னா காண்ட்ராக்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி தான் வந்து பியாண்ட்ஸ் ஃபோர்ஸும் ஸோ லைட்டர் ஒன்ஸ் வந்து மேலே ஃப்ளோட் ஆகும் அந்த டென்சர் ஒன்ஸ் வந்து அண்டர்லையிங் மேண்டலில் இருக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த பியாண்ட்ஸ் ஃபோர்ஸும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது எப்படி ஆக்ட் ஆகுது இந்த ஒரு

ஈக்குலுபிரியம் எக்ஸிஸ்ட் இந்த எர்த்து சர்ஃபேஸ் ஈக்குவல் மோஸ்ட் மஸ்ட் அண்டர்லை ஈக்குவல் சர்ஃபேஸ் ஏரியா ஸோ நம்மளுடைய எத்து சர்ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஈக்குலுபிரியம் ஸ்டேட்டை வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கோம் அங்கே அதனுடைய அண்டர்லைன் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அதனுடைய டென்சிட்டி திக்னஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே டாக்ட்ரின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ தட் நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் அங்கே வந்து ஒரு கிராவிடேஷ்னல் பேலன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் திக்னஸாக இருந்தாலும் சரி மாஸாக இருந்தாலும் சரி டென்சிட்டியாக இருந்தாலும் சரி அந்த கிரஸ்டன் மேண்டலுக்கு இடையில வந்து ஒரு கிராவிடேஷ்னல் பேலன்ஸ் வந்து அட்டைன் ஆனால் அது வந்து ஈக்குளோபிரியம் பொசிஷனுக்கு வரும் இப் சம்வர் இந்த இயர்த் அந்த ஒரு ஈக்குல பொசிஷன் வந்து அட்டைன் ஆகலை அப்படின்னு பார்த்தோன்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்கு சாரி அதை கம்பென்சேட் பண்ணுறதுக்கு நம்ம காண்டினெண்டில் உள்ள லைட்டர் மெட்டீரியல்ஸ் என்னாகும் அப்படின்னா டவுன் வேர்ல்டில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் டூ சம் டிஸ்டன்ஸை சில டிஸ்டன்ஸ் வர என்னாகும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து அண்டர் த காண்டினென்ட் அதே மாதிரி தான் வந்து ஓசன் ஃப்ளோர் லெவலில் உள்ள ஓஷன் ஃப்ளோர்லேருந்து சில டிஸ்டன்ஸ் வந்து அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும் ஸோ சம் பாயிண்ட் ஆஃப் டயத்தில் என்னாகும் அப்படின்னா ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகி ஒரு ஸ்டேபிள் யூக்லபிரியமாக வந்து அட்டைன் பண்ணும் ஸோ அப்போம்போது ஒரு யூனிஃபார்ம் ப்ரெஷர் வந்து ரெண்டு சைடுமே வந்து அக் அக்கர் ஆகும் ஸோ தர் இஸ் அ யூனிஃபார்ம் ப்ரெஷர் இஸ் தாட் டு எக்ஸ்டிட் பர் த ப்ரெஷர் டியூ டு எலிவேட்டட் மாசஸ் அண்ட் டிப்ரெஸ்டு டெப்ரஸ்டி ஏரியாஸ் ஒட் பி ஈக்குவல் ஸோ அந்த சில டயத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆயிரும் ஸோ அந்த லெவல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசோபிஸ்டிக் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்பப்போலாம் இந்த ஐசோஸ்டாசி தியரி வந்து இம்ப்ளே ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ட்யூரிங் த மவுண்டெயின் பில்டிங் செடிமெண்ட்ரி பேஸின் ஃபார்மேஷன் பிரேக்கப் ஆஃப் காண்டினென்ட்ஸ் அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஓசன் பேஷன்ஸு ஸோ இந்தந்த டயத்துலலாம் வந்து ஐசோஸ்டாசி தியரி வந்து இம்ப்ளே ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த தியரினால தான் வந்து எந்த ஒரு லெவல் ஆஃப் த எத்து வந்து ஈக்குவலாக இருக்குது ஒரு ஈக்குலபரிய பொஷனாக அட்டைன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தியரிஸ் ஆஃப் ஐசோஸ்டாசி ஸோ இதெல்லாம் என்ன டூ தியரிஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்னனு பார்த்தோம்னா ஆரீஸ் அண்ட் ப்ராட்ஸ் தேரி ஆரீஸ் அண்ட் ப்ராட்ஸ் தேரி ஸோ இந்த ரெண்டு தியரிலையுமே எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ ஆரி திரிய தியரியில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டென்சிட்டி அதனுடைய மாஸ் அண்டு காண்டினென்ட்டுக்கு கீழே நடக்கிறதை பற்றி பேசுகிறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ தான் பார்த்தோம் அந்த கம்பன்சேஷன் எப்படி நடக்குது அந்த ஒரு ஐசோபிஸ்டிக் லெவலை பற்றி இதில் பேசுகிறாங்க ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண

ஒரு பேசிக் கான்செப்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெவ்வேறு பொருளாக இருக்கலாம் லைக் என்னென்னா இங்கே வந்து பிளாட்யூஸாக இருக்கலாம் பிளைன்ஸாக இருக்கலாம் ஆறு மௌண்ட்ஸாக இருக்கலாம் அதனுடைய திக்னஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் டென்சிட்டி வந்து ஸ்டே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஒரு யூக்ளபிரியம் ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆரியோடைய கான்செப்டாக இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு டயக்ராமில் என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா உடன் பீசஸ் வந்து எடுத்திருக்காரு வித் என்னென்னா திக்னஸ் வந்து வேறு வேறு இருக்குது ஸோ திக்னஸ் வந்து வேறு வேற இருக்குது பட் என்னென்னா சேம் டென்சிட்டியாக இருக்குது ஸோ அதை வந்து ஒரு வாட்டரில் வந்து வைக்கும் போது ஒரு கிளாஸ் பீக்கரில் உள்ள வாட்டரில் வைக்கும் போது அதனுடைய திக்னஸ் வந்து வேறையாக இருந்தாலும் அதோடைய டென்சிட்டி சேமாக இருக்கிறதுனால அது ஒரு ஸ்டேபிள் பொசிஷனை வந்து அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த ஒரு டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு ப்ராட்ஸ் ஏரியில் வந்து என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஐசோப்ளிஸ்டிக் லெவல் அதே தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து கம்பன்சேட் பண்ணுது ஒரு செட்டைன் டெப்த் ஆஃப் அப்புறம் எப்படி வந்து கம்பன்சேட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் பொசிஷனை அட்டைன் பண்ணுது அப்படிங்கிறது தான் ப்ராட்ஸ் தேரி ஸோ இவர் வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் அ லெவல் ஆஃப் கம்பென்சேஷன் அதே தான் ஒரு டிஃப்ரெண்ட் மாஸாக இருந்தாலும் ஒரு செட்டைன் டெப்த்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கம்பன்சேட் பண்ணிக்கிறது மெர்ஜாயி கம்பன்சேட் ஆகுது ஸோ இதான் வந்து பிராட்ஸ் ஏரி இது இதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் தியரி ஆஃப் ஐசோஸ்டாசி ஸோ செகண்ட் பார்த்தோம்னா அதோடைய கான்செப்டு அண்ட் ஆரி அண்ட் ப்ராட்ஸ் தியரியை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ டேடு அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராட்ஸ் அண்ட் ஆரிஸ் தியரி ஸோ இது வந்து ஈஸியாக பண்ணலாம் என்னன்னா யூனிஃபார்ம் ப்ரெஷரு அடுத்து கம்பன்சேஷன் அது வந்து ரூட்டடாக இருக்கும் இது வந்து மெர்ஜாயி கம்பன்சேட் லெவலை வந்து அட்டைன் பண்ணும் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்